இந்த படம் நிச்சயமா ஜெயிக்கும். ஏன்னா இங்க பேசிய பாடலாசிரியர்கள் கவிஞர்கள் எல்லாருமே கவிஞர் வாக்கு பொய்ப்பது இல்லையுமாங்க. உறுதியாக சீக்கிரமா அடுத்து சக்சஸ் மீட்ல மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கவிஞர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. நன்றி கவிதாமா. இந்த அவையில் எங்கள் திரைப்பட குழுவினுடைய அழைப்பிற்கு இணங்க ஓடோடி வந்து எங்களை எல்லாம் ஒரு ஆதரவு கொடுக்கும் முகமாக வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இங்கே வந்ததுக்கு பிறகு நிறைய சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் என்னால் பார்க்க முடியுது. அவங்கெல்லாம் என்னுடைய கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள நெருங்கிய சகோதரர்கள் நண்பர்கள். இந்த நிகழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது இப்போ இந்த அரங்கத்துக்குள்ள. ஆனால் இதுக்கு வெளியில் இதுவரைக்கும் இல்லாத டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட குக்கருக்குள்ளேயே மெட்ராஸை வச்ச மாதிரி அவன் கொதிக்குது. வெளியில் 110 போய் 112 இன்னைக்கு தொடர லெவலில் இருக்கு. இவ்வளவு ஹீட்டாக இருக்கு வெளியில், உள்ளே எப்படி இருக்குமோ அப்படின்னா வந்து இந்த காட்சிகள்லாம் பார்த்ததுக்கு பிறகு அவ்வளவு மனசுக்குள்ளே அவ்வளவு உற்சாகமாக இருக்குது. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2019 ஒரு இளைஞர் வந்து, சார் நான் உங்களுக்காக நான் ஒரு கதையை உருவாக்கியிருக்கிறேன், நீங்கள் அதில் மைய பாத்திரம் எடுக்கணும் அப்படின்னாரு. நீங்கள் அப்படி உருவாக்கினா தான் சார் நான் சோறு சாப்பிட முடியும், சொல்லுங்க அப்படின்னேன். ஒரே ஒரு நாளில் நான் முடிச்சிருவேன் சார் மொத்த படத்தை அப்படின்னாரு. சார் சினிமா பார்க்குறதே ஒரே நாளில் இப்போ பார்க்க மாட்டேங்கிறான், 10 நிமிஷம் நிறுத்திட்டு அடுத்த வாரம் மீதி 10 நிமிஷத்தை பார்க்குறானுங்க. அப்புறம் போன மாதம் ஒரு பாதியிலே நிறுத்தினேன் ஒரு படத்தை அப்படின்ட்டு கிட்டத்தட்ட படத்தை பார்த்து முடிக்கிறதுக்கே ஓடிடியில் 2 மாதம் எடுத்துக்கிறானுங்களே, நீங்கள் எப்படி இங்கே படத்தை எடுத்து முடிப்பீங்க அப்படின்னு. இல்லை சார் நான் பண்ணுறது வந்து ஷார்ட் ஃபில்ம் அப்படின்னா. சரி அப்படின்னா எந்த ஊரில் வச்சு எடுக்க போகிறீங்க அப்படின்னா. அது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஆன்மா உள்ள ஒரு கிராமம். சிதம்பரத்துலேருந்து ஒரு 24 கிலோமீட்டர் காட்டுமன்னார் கோயிலேருந்து இந்த பக்கம் அறந்தாங்கி ஒரு மிகப்பெரிய ஏரி, இந்த சென்னைக்கே தண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஏரி அந்த 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 பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கு அதை ஒட்டின மாதிரி உள்ள வீராணம் ஏரியை ஒட்டின மாதிரி அறந்தாங்கின்னு ஒரு சின்ன கிராமம், அங்கே என்ன கூட்டிகிட்டு போனார் அந்த இயக்குனர் இந்த சுரேஷ். நடிகர்கள்லாம் வந்தாச்சார், யாருமே கிடையாது சார். பிறகு நீங்கள் மட்டும் நான் நடிக்கணும் சார், கூட உங்கள் கூட நடிக்கிறதுக்கு ஒரு பையன் வந்திருக்காரு அப்படின்னார். அவர் தான் சக்தி ரித்விக். ஸோ எங்களுக்கு டைரக்டர் சுரேஷ்கிட்ட இது 2வது ப்ராஜெக்ட், அது ஒர்க் பண்ணும் பொழுது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பெரிய ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, ஒருத்தர் நல்லவராக இருக்கார் அதனால அடுத்தவங்க கஷ்டத்துக்கு வந்து உதவி பண்ணலாம், ஒருத்தர் நல்லவராக இருக்கார் அதுக்காக ஒரு உங்கள் கூட படித்தவங்க வந்து உதவி பண்ணலாம். சுரேஷுங்கிற ஒரு படைப்பாளி நல்லவராக இருக்கிறதுனால மொத்த அறந்தாங்கி கிராமமே எங்களுக்கு உதவி செய்தது. இது இது ஏன்னா சில கிராமங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தடவை ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு அடுத்த தடவை அந்த ஏரியா ஃபிக்ஸ் பண்ணாத, அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடுவானுங்க. இதைகளையெல்லாம் தாண்டி அந்த கிராமத்தை நேசித்து எந்த மண்ணில் நான் புரண்டு விளாண்டனோ அதே இடத்துல நான் மறுபடியும் படம் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போனார் எறும்புங்கிற படத்தை ஷூட்டிங்க்கு. நாங்கள் மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தேன், ரெடி ஆகிக்கிட்டு இருந்தேன் காஸ்டியூமெல்லாம் போட்டு. அந்த வீட்டில் இருக்கிற அம்மா, என்ன பக்கத்து தெருவில் ஒரே கூட்டமாக இருக்குது அப்படின்னு ஏன்ட்ட கேட்டாங்க. அம்மா தெரியலையம்மா, என்னன்னு தெரியலையம்மா, ஷூட்டிங் எடுக்காங்களாம். அப்புறம் நான் எதுக்கு வந்திருக்கேன் நினைக்கிறீங்க அப்படின்னு நான், இல்லை இல்லை நீங்களாம் நம்மளும் இல்லை அப்படின்னா. நானும் சக்தியும் கிட்டத்தட்ட அந்த கிராமத்தை அறந்தாங்கி கிராமத்தில் இருந்து அந்த அந்த கிராமத்துக்குள்ளேயே ஒருத்தங்க மாதிரியே ஆயிட்டோம் நாங்கள். இந்த படம் வந்து யூஸ்வலாக நடிகர்களுக்கு நல்ல வாய்ப்பு நல்ல படங்கள் அமைகிறதுங்கிறது நல்ல படைப்பாளிகளுடைய கையில் போகும்பொழுது தான் அமையும்.
எந்த படைப்பாளி தன்னுடைய படைப்பை எப்படி சொல்லுவார், எப்படி செய்ய போகிறாருங்கிறது தெரியாது. அவுட்புட் வந்ததற்கு பிறகுதான் தெரியும். ஆனால் என்கிட்ட சுரேஷ் சொன்ன அடுத்த வினாடி நான் சொன்னேன், இந்த எறும்புங்கிற ப்ராஜெக்டில் இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு கலைஞர்களும், எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும், மொத்த டீமில் இருக்கிற அத்தனை மெம்பர்ஸும் பாராட்டு பெறுவார்கள் அப்படின்னு. என்ன காரணம்னா, யாருமே ஈகோவே இல்லாமல் ஒர்க் பண்ண படம் எறும்பு. சுரேஷ் மட்டும்தான் எறும்பு, உண்மையான எறும்பு. அந்த ஒரு எறும்பு அத்தனை பேரையும் எறும்பா மாத்தின படம் தான் இந்த எறும்பு. ஆனா படம் எடுத்த காலம் இருக்குல்ல, அது வந்து யாருமே ஒரு மிகப்பெரிய எதிரிகள் கூட அப்படி அனுபவிக்க கூடாது. ஏன்னா கோவிட் முடிந்தும் முடியாமலும் இருக்கிற நேரத்தில் நாங்கள் துவங்கினோம். 2021 அந்த மிடில் அப்படி உள்ள என்ட்ரி கொடுத்தோம். அப்போ தான் சினிமா வேலைகள்லாம் லேசாக ஆரம்பிச்சிருக்காங்க. பையங்கள்லாம் ஆன்லைனில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பொருள்கள் இப்போ ஷார்ட்டுக்கு தேவையான பொருள்லாம் கிடைக்காது சில இடங்கள்லாம். ஸோ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஆர்ட்டு, செட் அஸ்டெண்டு, மேக்கப் அஸ்டெண்டு, மேக்கப்பு, எல்லா துறையிலையும் உதவியாளராக பணியாற்றிய ஒரே ஒருத்தர் இந்த படத்துடைய டைரக்டர் சுரேஷ். நம்ம சொல்ற டைலாக்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்டா. இல்ல அங்கிள், நீங்களாம் உடனே அடிச்சிருக்கீங்களே. இல்லடா, அது வந்து நாடக பயிற்சி இருந்தா எளிது. நீங்க வந்து நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொல்லி பார்க்கணும், அப்பத்தான் ஈஸி. சரி அங்கிள் அப்படின்னு சக்தி கேட்டுக்கிட்டான். மரத்துக்கு பக்கத்துல அவங்க அப்பா கண்ணாடியை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, அவனுக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. 23 மிஸ் அப்படின்னா, யார்கிட்ட பேசுகிறான், தனியாக நின்றுட்டு 23 மிஸ்ங்கிறான். மிஸ் மிஸ் என்னடா சொல்கிறான், அவன் தனியாக வேற யார் கூட பேசிக்கிட்டு இருக்கானா, முன்னாடி இருக்கிறது அவங்க அப்பா, அவனுக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மேக்கப் போடுறவருடைய கையை அப்படி தட்டிட்டு மிஸ் அப்படின்னா, நான் சொன்னேன் யார்கிட்டடா போய் பேசுகிறான் அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே ஷூட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சக்தி சச் அ வண்டர்ஃபுல் ஆக்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேகனாவுங்கிற பொண்ணு ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். பாட்டியா நடித்தவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மோனிகா வந்து பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே சார் இன்னொருத்தருடைய பாதிப்பு இல்லாமல் செய்கிறதாங்க பிரமாதம். இப்போ எங்கள் மச்சான் எம்எஸ் பாஸ்கர் ஆக்ட் பண்ணுறாரு, அவருடைய படம் மாதிரி இன்னொரு படம் இருக்கக்கூடாதுங்கிறதுல அவருடைய முயற்சி, அவருடைய உழைப்பு இருக்குல்ல. ஹேட்ஸ் ஆஃப் டு எம்எஸ் பாஸ்கர். ஜார்ஜ் என்ன ஆக்ட் பண்றாருன்னா, அந்த தன்னுடைய அந்த பாத்திரத்திற்கு என்னவோ அதை பர்ஃபெக்டா செய்யக்கூடிய உழைப்பு. ஸோ இந்த டீம் வண்டர்ஃபுல்லான டீம். நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் இன்னொன்று நோட் பண்ணேன், சூசன் வில்லியா ஆக்ட் பண்ணுவாங்க படங்கள் எல்லாம், ஒரு 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 சிக்னிஃபிகண்டான ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த படத்தில் இத்தனை இந்த ரெண்டு குழந்தைங்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு 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 தாய் எப்படி இருக்கணுமோ அதை அவ்வளவு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் இந்த ஸ்டேஜில் இருந்து பேசுகிறவங்க, இது ஒரு வித்தியாசமான படம், இது ஒரு நல்ல, இன்ஃபேக்ட் ஒரே வார்த்தையில் சொன்னால் உலக அரங்கில் முதல் தமிழ் சினிமா அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். இதில் என்ன மாதிரி உழைப்பு அப்படின்னா, ஒருத்தருடைய எது கையை கெட்டிட்டு நீங்கள் நீச்சல் அடிச்சு வா அப்படின்னு சொல்கிற மாதிரி டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி காளிதாஸுடைய நிலைமை. சன்லைட் போயிடுச்சு, எலக்ட்ரிக்கல் லைட்டு இல்லை, அவுட்டோர் யூனிட் கிடையாது, எதுவுமே இல்லை. இப்போ பிக்சரைஸ் பண்ணணும், பண்ணுறா நீ அந்த இடத்துல ஸ்பேஸ். அழகுணர்ச்சியோடு ஒரு அற்புதமான ஒரு ஒளிப்பதிவு இயக்குனர் காளிதாஸ். இந்த படத்துக்கு ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு சார் நீங்கள் எல்லாம் அவசியம் வந்துடுங்க சார் ப்ளீஸ். 7ஆம் தேதி காலையில் ஷூட்டிங் அப்படின்னா அத்தனை பேருக்கும் ஊதியம் கொடுக்கணும். கொடுப்பதற்கு பணம் இல்லாத நேரத்தில் நான் அப்படியே ஒரு தடவை நினச்சி பார்த்தேன், இந்த தயாரிப்பு இந்த ஜிவி அப்படின்னாலே அம்மாவுடைய இந்த படத்துடைய நீங்கள் தலைப்பு இந்த நிறுவனத்துடைய பேர் வந்து மன்றோ ஜிவி நிறுவனம் ஜிவிஎஸ் பிலிம்ஸ்னு ஒரு வந்து இந்த நிறுவனத்துடைய பேர். இந்த மன்றுங்கிற பேர் யாருன்னா சுரேஷுடைய தாத்தா பேர். ஜிங்கிறது குணசேகர் அவருடைய தந்தை பேர்.
விங்கிறது அவருடைய தாயாருடைய பேர் வெண்ணிலா. ஸோ தந்தை தாய் தன் தலைமுறையை மறக்காமல் ஒரு படைப்பாளி தான் உணர்ந்த வாழ்க்கை அனுபவங்களை எடுத்து வந்திருக்கிறார் எறும்பு என்ற திரைப்படத்தில். இந்த படம் நிச்சயமாக ஜெயிக்கும். ஏன்னா இங்கே பேசிய பாடலாசிரியர்கள் கவிஞர்கள் எல்லாருமே கவிஞர் வாக்கு பொய்ப்பதில்லைமாங்க. உறுதியாக சீக்கிரமாக அடுத்து சக்சஸ் மீட்டில் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கவிஞர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அவர்கள் வாக்கெல்லாம் பலிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். இன்னைக்கு உள்ள சினிமா காலகட்டத்தில் காம்படிஷன் இஸ் வெரி வெரி டஃப், சர்வைவல் இஸ் வெரி வெரி டஃப். முன்னாடி இந்த பயிற்சி இருந்தால் இவன் நடிகனாக வரலாம் அப்படின்னு இருந்தது. இப்போ எனிவன் கேன் பெர்ஃபார்ம், அவனுடைய பாத்திரம் முறையாக சிருஷ்டிக்கப்படுமேயானால் யாரும் நடிக்கலாம். எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குமேயானால் எனிபடி கேன் டூ ஃபில்ம், யார் வேணுமானாலும் சினிமா எடுக்கலாம். ஆனால் மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போகக்கூடிய மிக மிக பெரிய பணியை இந்த ஊடகம் செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நாங்கள் காலங்காலமும் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்படி வரல இப்படி வச்சுக்கிட்டு ஒரே நேரத்தில் ஒரு 15 நிமிஷத்தில் 20 சினிமாவை மாற்றி மாற்றி பார்க்கக்கூடிய காம்படிட்டிவான உலகத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சினிமா. இது வந்து குழந்தைகளுக்கான படமா? ஆமாம். இன்ட்ரெஸ்டிங்கான படமா? ஆமாம். நல்ல படமா? ஆமாம். தரமான சினிமாவா? ஆமாம். பிரமாதமான மியூசிக் இருக்கா அப்படின்னா, இந்த படத்துடைய இசையமைப்பாளருக்கு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நீங்கள் குழந்தைகளுக்கு போய் சொல்லக்கூடிய அவங்களுடைய பாடல் இருக்குல்ல, அதனுடைய ரிதம் மாற்றக்கூடாது, அதனுடைய டியூன் மாற்ற முடியாது. இப்போ நம்ம சின்ன வயசில் அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தா தா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வயசில் நம்ம படித்த ரைம், அதை மாற்றியெல்லாம் பண்ண முடியாது. காரணம் அது நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆன ஒரு பாடல் வரி. அது மாதிரி இந்த படத்தில் பாடல் எழுதுவதும் இசையமைப்பதும் மிக மிக கடினமான ஒன்று. அந்த பிரமாதமான ஒர்க்கை ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க சார். ரீ ரெக்கார்டிங்க்கு பிறகு இந்த படம் பெரிய லெவலில் ஒரு எழுச்சி பெறுகிறது. நண்பர்களே, எனக்கு மீண்டும் மீண்டும் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், உலக மக்களுக்கும் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கும் எடுத்து செல்லுங்கள். தமிழ் சினிமா கோடிக்கணக்கில் செலவு பண்ணக்கூடிய எத்தனையோ யானைகள் வரலாம். உறுதியாக எங்கள் டைரக்டர் சுரேஷுடைய எறும்பு வெல்லும். வணக்கம்.